வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம சேனலில் என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட போகிறோம். எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு செய்ய போகிறோம் அப்படின்னா, மரவள்ளி கிழங்கு அது கூட சிக்கனை சேர்த்து அதை பஜ்ஜி மாவில் போட்டு போண்டாவாக செஞ்சு சாப்பிட போகிறோம். அது எப்படி செய்யணும் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணியை ஊற்றி மரவள்ளி கிழங்கு மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு அவிக்க ஆரம்பிச்சிடலாம். அது அவிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்னு நினச்சிட்டு அந்த பாத்திரத்தோட தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி கம்மியாக இருக்குது. மறுபடி தண்ணியை ஊற்றி நல்லா அதை வேக வச்சுட்டாங்க. அது வெந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுடணும். மரவள்ளி கிழங்கு நல்லா வந்துருச்சு. அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆல்ரெடி நம்ம மரவள்ளி கிழங்கு அவிச்ச பாத்திரத்துலேயே தண்ணியை ஊற்றிட்டு சிக்கனையும் போட்டு அதை அவிச்சு எடுத்துக்கணும். சிக்கன் கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பையும் போட்டு அதை நல்லா அவிச்சு ஏற்றணும் சிக்கனை. சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ சிக்கனை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எலும்பு தனியாக சதை தனியாக பிச்சு எடுத்துடணும். ஏன்னா சதை மட்டும்தான் அதுக்கு தேவை, நம்ம எலும்பு தேவையில்லை. எலும்பு நம்ம தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ சதையை மட்டும் நல்லா பதமாக எடுத்து பிரித்து வச்சிடணும். சிக்கனில் சதையை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. அது நம்ம ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எலும்பு வேஸ்ட்டாக தானே போவோம். அதை என்ன பண்ணேன்னா, நம்ம நண்பர்கள் இருந்தாங்க காக்காலாம், அவங்களுக்கு எடுத்து பிரித்து வச்சுட்டேன். பக்கத்தில் கேமரா வச்சேன்னா அதுக்கு என்ன நினச்சதோ தெரில, எதுவும் வந்து எடுக்கவே இல்லை. ஒரு சில காக்கா தான் வந்து எடுத்தது. இப்போ மரவள்ளி கிழங்கு சிக்கனு போண்டாவோட ஸ்டஃபிங் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிடணும். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு ரெண்டு பச்சை மிளகாவை போட்டுட்டு அது கூடவே வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறிடணுங்க.
வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறின பிறகு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருப்போம், இதில் கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா அதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுருணும். அடுத்து என்னென்ன மசாலா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்றா சொல்கிறோம் பாருங்கள். ரெட் சில்லி பவுடரு, கரம் மசாலா, மல்லித்தூள் இது நல்லா போட்டு அந்த மிக்சிங்கை நல்லா ரெடி பண்ணிக்கணும். இது கூடவே ஆல்ரெடி நம்ம பிரித்து வச்சுருந்த போன்லெஸ் சிக்கன் இருக்குல்ல, அதை இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த தண்ணியெலாம் ஊற்றவே கூடாது, தண்ணி ஊற்றாமலே எண்ணெயிலே நல்லா வதக்கணும். ஃபைனலாக ஸ்டஃபிங்க்கு தேவையான சிக்கன் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது கூடவே மல்லித்தழையை தூவி அந்த மசாலாவை இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. நம்ம ஆல்ரெடி மரவள்ளி கிழங்கை மசித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட அந்த சிக்கன் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்ட உருண்டையாக பிடிச்சி வச்சுருந்தா பால்ஸ் மாதிரி. ஸோ ஃபைனலாக ஸ்டஃபிங் முடிஞ்சுது. இப்போ வந்து இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு பஜ்ஜி மாவு போய் கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா பதமாக அதை கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதை போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க. ஃபைனலாக நம்ம மரவள்ளி கிழங்கு வித் சிக்கன் ஸ்டஃபிங் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்ததுங்க. நான் பஜ்ஜி மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டதுனால அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு, அது மட்டும் கொஞ்சம் சரியாக வரல, மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.